ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கப் கேக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, ஸோ தட் என்னோட வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்கலாம். வாங்க இப்போ கப் கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது நான் செய்ய போகிற இந்த கப் கேக்கில் ஒரே பேட்டரில் எப்படி வெனிலா ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் எப்படி டிவைட் பண்ணி செய்யலான்றது தான் இந்த இது பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே மைதாவை நல்லா வந்து சலிச்சுட்டு செஞ்சால் தான் வந்து அந்த கப் கேக்கு செய்யக்குள்ள எந்த கேக் செய்யறதா இருந்தாலும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 200 கிராம் கிட்ட நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதாவை எடுத்து நல்லா சலிச்சுக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடரையும் கலந்துக்கிறேன். அது தனியாக இப்போ எடுத்து வச்சுருவோம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் வந்து எண்ணெயும் குக்கிங் ஆயில் தான், அது எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு 100 கிராம் கிட்ட சர்க்கரையும் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணாதான் வந்து அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேக்குக்கு வந்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா 3 முட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். 3 முட்டை ஒரே டைம்ல ஆட் பண்ணாம ஒன்னு ஒன்னா ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்னு ஒன்னா அதே மாதிரி ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு அந்த மிக்ஸோடு நல்லா கலந்து இருக்கணும் அது. அதுக்கப்புறமேட்டா நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேக்கிங் பவுடர் அப்புறம் அந்த மைதா, அதை வந்து 2 பேட்சாக பிரித்து அதில் அதோட இந்த பேட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணக்குள்ள நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்டர் ஆலியை கூட சும்மா ரொம்பவும் பீட் பண்ணாமல் சும்மா லைட்டாக பீட் பண்ண, அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். மைதா நல்லா அந்த பேட்டரோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது மில்க் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டா இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க 180 டிகிரியில். இது வந்து சிலிக்கான் கப் கேக் மோல், இப்போ இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. நம்ம நார்மலாக கப் கேக்குக்கு வந்து பேப்பர் வந்து மோல் எடுத்துப்போம். இது வந்து ரொம்பவே ரீயூசபிள், இது ஓவனில் நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபுல்லுமே ஃபில் பண்ணாமல் 1/4 ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வேக் பண்ணக்குள்ள ரைஸ் ஆகி மேலே வரும், அப்போ இடம் பார்த்தாம கீழே வழிஞ்சு விடும். அதனால 1/4 நம்ம ஃபில் பண்ணி பேட்டரை ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பேட்டரை பாதியாக ஒன்று டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு போலில் போட்டுட்டு இப்போ சாக்லேட் கப் கேக்குக்கு கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டா அந்த கேக் மோல்ல இதையும் வந்து 1/4 ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். கப் கேக் செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நான் சொல்ற இந்த இன்கிரீடியன்ட்ஸை கரெக்டா வந்து அதே மெஷர்மெண்டோட நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கும் சரி, சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணாக்க அவ்வளோவும் நமக்கு டைமும் மிச்சமாகும். 2 ஃப்ளேவராக செஞ்சால் அந்த ஒரு திருப்தியும் இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்து 20-30 நிமிஷத்துலேயே வந்து இது ரொம்ப குயிக்காக வந்து பேக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டூத்பிக்கில் சும்மா குத்தி பார்த்துட்டு அதுக்குள்ளே நல்லா க்ளீனாக வந்துச்சுனாலே போதும், இது நல்லா பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எதுவுமே அந்த இதில் அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ நம்ம மேலே ஐசிங் பண்ணுறதுக்கு நான் பட்டர் ஐசிங் தான் பண்ண போகிறேன்.
அதில் ஒரு 100 கிராம் கிட்ட ஒரு பட்டரை எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவும் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சமாக தான் மெல்ட் ஆகியிருக்கும், ரொம்பவும் மெல்ட் ஆகிடக்கூடாது, இல்லை மைக்ரோவேவில் போட்டும் மெல்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இது கூடவே ஐசிங் சுகரையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கப் கேக்குக்கு எப்படி வேணாலும் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டு இது பண்ணலாம். வெறும்னே கப் கேக் அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி ஐசிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸிங்க இது. வெறும் பட்டரும் ஐசிங் சுகரையும் நல்லா பீட் பண்ணாலே போதும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்சமான கலரை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷனில் அவ்வளோ ஈஸியாக டெக்கரேட் பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுவேன். எப்போதும் ஹாப்பியாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, அன்பாக இருந்தாக்க எல்லா நாளும் நமக்கு வேலண்டைன்ஸ் சேர்ந்தாங்க. இதை சொல்லிக்கிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரஜிஸ் குக்கிங். தேங்க்யூ, பாய் பாய்.